தமிழ் சொல்லும் காவியம் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கையை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில காரைக்கால் அம்மையார் ஆண்டவனுடைய திருவருளால் ஒரு அதிசய கனியை பெற்று பரமரத்தனாராகிய தன்னுடைய கணவரார் இடத்திலே கொடுத்து விடுகிறார். கொடுத்ததற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தானும் அம்மனைவியோடும் தளர்நடை மகவினோடும் மானிடம் பிணை போன்ற மனைவியார் அடியில் தாழ்ந்தே யானுமது அருளால் வாழ்வேன் இவ்விளங்குளவிதானும் பான்மையால் உமது நாமம் என்று முன் பணிந்து வீழ்ந்தான் என்பது பாட்டு. அம்மையாருடைய வாழ்விலிருந்து சற்று நீங்கி தனியாக சென்று இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு வாழ்கிற பரமதத்தன் என்ன செய்தார்? சுற்றத்தார்கள் அப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க அப்படின்னு காரைக்கால் அம்மையார் இடத்திலே சொன்னவுடன் ஒரு பல்லக்கிலே அம்மையாரை ஏற்றுக்கொண்டு சுற்றத்தார்கள் எல்லாம் போகிறார்கள். இந்த விஷயம் எப்படியோ அந்த பரமதத்தனாருக்கு தெரிந்து விட்டது. ஓ, அம்மையார் இங்கே வருகிறார்களா என்று சொல்லி இவர்கள் சென்று எதிர்கொண்டு அழைப்பதற்காக தன்னுடைய மனைவி, தான் பெற்ற சின்ன குழந்தை, ஒரு பெண் பிள்ளை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அம்மையார் வந்து நிற்கிறார். வந்து நிற்கிற போது என்ன ஆகிவிட்டது, அம்மையாருடைய காலில் விழுந்து வணங்குகிறார். அதைத்தான் சொல்கிறார், தானும் அம்மனைவியோடும், அதாவது தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு தளர்நடை மகவினோடும், குழந்தை தளர்நடைட்டு நடக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தை எடுத்துக்கிட்டு போகிறார்கள். முன்னாள் மனைவியை பார்க்கறதுக்கு போறேன் என்று சொன்னால் ஒரு மனைவி ஏற்றுக்கொள்வாளா? ஏற்றுக்கொள்ள மாட்டாள். ஆனால் இந்த இடத்துல அந்த பெண் வருகிறாள் என்று சொன்னால் அவன் உண்மையுடையவனாக இருந்திருக்கிறான். இதை போல நான் காரைக்கால் புனிதவதி என்கின்ற பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்தேன், அவரிடத்திலே வாழ்வியல் தன்மை நீங்கி அருளியல் தன்மைதான் மேலோங்கி இருந்தது, அதனால் நான் தனித்து வந்து விட்டேன் என்கின்ற உண்மையெல்லாம் சொல்லி ஒரு ஒழுக்கச்சேரனாகத்தான் அவன் இருந்திருக்கிறான். முதலிலே இல்லாத அந்த பரமதத்தன், அந்த ஒழுக்கம் அல்லது இறையனுடைய அருளெல்லாம் இல்லாத பரமதத்தனாருக்கு தற்போது இறையருளும், அதாவது இந்த பக்குவம் வந்தது எவ்வாறு என்று கேட்டால், ஒரு காலத்திலே ஈசன் அருளா, அந்த ஈசன் அருள் என்று சொன்னால் ஒரு பழத்தை கொடு, இன்னொரு பழத்தை வரவைத்து தாய் என்று கேட்ட அந்த பரமதத்தன் வாயா இந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் உண்மைதான் பக்குவப்பட்டிருக்கிறது. எப்படி? அம்மையாருடைய அருளால், அம்மையாருடைய அன்பால் ஆண்டவனிடத்திலேயே கனி பெறுகிற காட்சியை கண்ட காரணத்தால் தானும் அம்மையாரை போல் பக்குவப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் கொஞ்சமாவது அவரிடத்தில் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த ஒழுக்கச்சீரராக பரமதத்தனார் பரிணமித்திருக்கிறார். அப்படி மனைவியோடும் தளர்நடை மகவினோடும், தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தை இருவரையும் அழைத்துக் கொண்டு மானிடம் பிணையை போன்ற, அதாவது மானை போன்று இளமையாக இருக்கக்கூடிய, இளமை போன்று இருக்கக்கூடிய அம்மையார் வந்து நிற்கிறார்கள். நின்றவுடன் மனைவியார் அடியில் தாழ்ந்தே, ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவி காலில் விழலாமா? ஆனால் இந்த இடத்திலே அம்மையார் அந்த பற்றுகளையெல்லாம் விட்டு ஒரு துறவு நிலை எய்திவிட்டார் என்பதை தெரிந்து கொண்ட, கண்டுகொண்ட அந்த பரமதத்தனார் அம்மையாருடைய அடியிலே விழுந்து வணங்குகிறார். அம்மையார் தான் முதல்ல அவர் விழுந்து வணங்கியிருப்பாங்க. வணங்காததற்கு முன்பாக தான் முந்தர போய் விழுகிறார் என்று சொன்னால் பரமதத்தனாரும் சதா அவருடைய இறைவனுடைய நினைப்பிலே இருந்து அடியவராகவே மாறிவிட்டார் என்பது தெரியவருகிறது. யான் உமது அருளால் வாழ்கிறேன், உங்களுடைய அருளால் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்றையும் சொல்லுகிறார், இந்த குழந்தைக்கு, நான் பெற்ற குழந்தைக்கு உங்களுடைய பெயரைத்தான் வைத்திருக்கிறேன், பன்மையால் உமது நாமம் உங்களுடைய பெயரைத்தான் நான் வைத்திருக்கிறேன் என்று முன் பணிந்து விழுந்தான். இன்றைக்குமே நாம் இதையெல்லாம் சற்று விட்டு வந்து கொண்டிருக்கிறோம். எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு பேர் வைப்பது என்றால் நாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், ஜோதிடர்கிட்ட போய் கேட்குறோம், ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி எல்லாலஜியும் பார்க்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் பெயர் வைப்பது நம்முடைய மரபுகளில் இல்லை. என்ன செய்வார்கள், நம்முடைய மூதாதையர்களுடைய பெயரைத்தான் குழந்தைகளுக்கு வைப்பார்கள். குறிப்பாக தாத்தாவுடைய பெயரை பேரனுக்கு வைப்பது மரபு. அதனால்தான் தாத்தாவுடைய பெயரை கொண்டு விளங்குவனாவதால் அவனுக்கு பெயரன் என்று பெயர், அது பெயரன் ஆயிடுச்சு. பெயர்த்தி என்று பெயர், பேத்தி என்று ஆகிவிட்டது. இன்றைக்குமே காரைக்குடி செட்டிநாட்டு பகுதிகளிலே பெரியோர்களுடைய பெயரை சூட்டுவதுதான் வழக்கமாக இருக்கிறது. அதில் அருளியல் தன்மையிலே மேம்பட்டவர்கள் உயர்ந்த சான்றோர்களுடைய பெயரை வைக்க வேண்டும். அந்த வகையிலே தனக்கு ஒரு குருவாக, தனக்கு ஒரு இறைவனாகவே இருந்து காட்சி தந்த ஒரு பெருந்தகை காரைக்கால் அம்மையார் புனிதவதியார் என்பதை ஏற்று போற்றுகிற பரமதத்தனார் தன்னுடைய குழந்தைக்கு புனிதவதி என்ற பெயரையை வைத்து அம்மையாருடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார் என்று சொன்னால் எவ்வளவு பக்தியுடையவராக பரமதத்தன் பரிணமித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டுகிறோம். நாளை தினம் காரைக்கால் அம்மையார் எப்பேற்பட்ட வடிவம் எடுத்தார் என்பதை தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி
விடைபெறுபவன் சிவசதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.